விளக்குகளும் உள்ளன. அப்ப குறைபாடு இல்லாத விளக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 20. சரியாடா கண்ணா, இங்க என்ன எழுதிக்கலாம்? குறைபாடு இல்லாத விளக்குகளின் எண்ணிக்கை. சரியா? குறைபாடு இல்லாத விளக்குகளின் எண்ணிக்கை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். விளக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 20. அடுத்தது என்ன கொடுத்திருக்குது? குறைபாடுடைய விளக்குகளும் ஒரு சிலன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்னன்னு சொல்லலாம்? குறைபாடுடைய, புரியுதா, விளக்குகளின் எண்ணிக்கை. நீங்க ஐஃபன் போடக்கூடாது, நீங்க எழுதணும். என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ். அப்ப என் ஆஃப் எஸ் எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 20 கூட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா பாப்பா? இது இது வரைக்கும் செஞ்சோமா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப அடுத்தது கவனி. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு. அப்ப குறைபாடுடையதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ரைட்டாடா கண்ணா? எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. நம்ம அப்ப என்ன எடுத்துக்கலாம்? குறைபாடுடைய விளக்குகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏ ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம். குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. புரியுதா? இல்லாட்டி ஏ என்பதுன்னு கூட எழுதிக்கலாம். ஈக்குவல் டு பல என்ன எழுதலாம்? ஏ என்பதுன்னு எழுதிக்கலாம். ஏ என்பதுன்னு எழுதலாம். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு குறைபாடுடைய விளக்கு எங்க அப்படின்னு கூட சும்மா ஷார்ட்டா எழுதிக்க. ரொம்ப முடியலன்னா இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் எழுத முடியலண்ணா. கரெக்டா டாக்கண்ணா? இப்ப எழுதிக்கிட்டோமா? இப்ப நல்லா கவனி. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? இங்க பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. என்னது? 3/8 கணக்குல கொடுத்துட்டாங்க. நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். எப்படி பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். நம்ம ஏ என்னன்னு வச்சோம்? குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்கன்னு போட்டோம் இல்லையா. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எதை எடுத்துக்கணும்? நீங்க எக்ஸ். இப்ப நீங்க எல்லாம் ரவுண்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் டிவைடட் பை வகுத்தல் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் இங்க கண்டுபிடிச்சிருக்கலாமா? கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிக்கலையா? என்னது? 20 + x. அப்ப இங்க பி ஆஃப் ஏ வந்துருச்சா? இங்க பி ஆஃப் ஏ கணக்குல கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்தி பார்க்கலாமா? ஈக்குவேட் பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் பை 20 + x ஈக்குவல் டு 3/8. புரியுதாடா கண்ணா? எக்ஸ் பை 20 + x ஈக்குவல் டு 3/8. ஏன்னா நம்ம இந்த ஏவ என்ன எடுத்துருவோம்? குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்கன்னு எடுத்திருக்கோம். அப்ப இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, குறைபாடுடைய விளக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. 3/8 நீ கண்டுபிடிச்சதோ அதான் கண்டுபிடிச்சிருக்க. அப்ப ரெண்டையும் சமப்படுத்திக்கிறீங்க. சரியாடா கண்ணா? இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? பெருக்கலாமா? பெருக்க கூடாதா? ரைட். அப்ப என்ன பண்ணலாம் இங்க? 3x ஈக்குவல் டு ரைட்டா 8x, சாரி 8x ஈக்குவல் டு இத என்ன பண்ணோம்? 3 × 20 + x. அப்ப இங்க என்ன வரும்? 8x ஈக்குவல் டு 3 × 20 என்னது? 60. 60 + 3 × x என்னது? 3x. அப்ப இந்த பிளஸ் 3x இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? -3x ஆகும். அப்ப 8x - 3x ஈக்குவல் டு 60. 8x - 3x எத்தனை எக்ஸ்? 5x. 5x ஈக்குவல் டு எவ்வளவு? 60. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு
அறுபது. இங்க பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? வகுத்தலுக்கு மாறும். ரைட்டா ரைட் இல்லையா? இது அழகா போடலாம். ஏன்னா அது பைத்தஞ்சு ஐம்பது ரெண்டு அஞ்சு பத்து அப்ப பன்னெண்டு இப்படி போடலாம். இல்ல மிஸ் எனக்கு இப்படிதான் தெரியும் அப்படின்னாலும் தாராளமா போடு, ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா ரஃப் காலத்துல செஞ்சுக்கணும் கண்ணு, நான் இப்படி செய்யறேன் இது மாதிரிலாம் இடையில இடையிலாம் செய்யாதீங்க. ரஃப் காலம் போட்டு அதுல டிவைட் பண்ணுங்க. ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ஒன்னு, அடுத்து எதை இறக்கணும் பத்து, ரெண்டு அஞ்சு பத்து. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டுன்னு பாத்தீங்க. ஆனா எக்ஸ்ன்றது என்னடாக்கண்ணா, குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை. வந்துருச்சா கரெக்டா? கரெக்ட் இல்லையா? குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை இங்க எழுதிக்கோ. குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை, விளக்குகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு பன்னெண்டு. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அது மாதிரி எழுதிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. அதானே கேட்டாங்க, புரியுதா? வெரி குட்.